கேட்டின் தர்பார் வந்துட்டாயா? வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார், நமஸ்துதே. நான் உங்கள் ஏழில் நியூஸ் 18 தர்பாரில் இப்போ நாம் சந்திச்சிருக்கிறோம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ரஜினி அவர்கள் இமயமலைக்கு தவம் பண்ண போகலைங்க, சாமி கும்பிட போயிருக்கிறாரு. அதுக்கப்புறம் யானை கிணத்துக்குள்ள விழுந்துருச்சு, அதை மீட்டிருக்கிறாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம தர்பாரில் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்குது. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். எம்பேரு படையப்பா, இளவட்ட நடையப்பா அப்படின்னு நம்ம சூப்பர் ஸ்டார் வேகமாக நடந்து வரும்போது தப்புன்னு மைக்கை நீட்டி, ஐயா மீண்டும் பிரதமர் மோடி வரவதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். நோ கமெண்ட்ஸ் அப்படின்னார். அதுக்கப்புறம் திருப்பியும் கேள்வி கேட்டா அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே போயிட்டாருங்க. மீண்டும் மோடி ஜெயிப்பார்னு எதிர்பார்க்குறீங்களா சார்? இசையா கவிதையா ஒரு போட்டி தமிழ் சினிமா உலகில் இருந்துகிட்டு இருக்குது. ஆன்மீக அரசியல் பயணத்துக்கு முழுக்கு போட்ட ரஜினி ஆன்மீக பயணம் மட்டும் ரொம்ப முக்கியங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறது செம்ம சீனாயிருக்கு. வேட்டையின் திரைப்படத்தை தொடர்ந்து லோகேஷ் கனகராஜின் கூலி திரைப்படத்தில் நடிக்க உள்ளாரு ரஜினி. இந்த நிலையில இமயமலைக்கு ஆன்மீக பயணம் மேற்கொண்டிருக்கிறார். முன்னதா சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அவரு, ஆன்மீகம்னா சாந்தியும் சமாதானமும் தான் ஆன்மீகம், உலகத்துக்கே ஆன்மீகம் தேவை அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆன்மீகம்ங்கிறது வந்து சாந்தி சமாதானம். ஜூன் 4 தேர்தல் முடிவு அறிவிக்கப்படுங்கிறத சுட்டி காட்டி உங்க பயணத்துக்கு பிறகு புதிய இந்தியா பிறக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. அதோட மோடி மீண்டும் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்க, ஆஹா இப்படியே போனா நம்மளை பிரச்சனையில இழுத்து விட்டுருவாங்களோன்னு நினைச்சு மொத்தமா நோ கமெண்ட்ஸ் பா அப்படின்னு சொல்லிட்டார். மோடி ஜெயிப்பார்னு எதிர்பார்க்கறீங்களா சார்? கேட்காதீங்க. ஆன்மீகத்தில் ஆரம்பித்து அரசியல் இளையராஜா காப்புரிமை பிரச்சனை வரைக்கும் செய்தியாளர்கள் கடந்து கட்டி கேட்க, ஆஹா எச்சரிக்கையாக இருக்கணுமே அப்படின்னு ரஜினிகாந்த் பதறி பதிலளித்தது பயங்கர சீனாயிருக்கு. நீலகிரி மாவட்டம் குளப்பள்ளி அப்படிங்கிற ஒரு இடத்துல தாய் யானையோட குட்டி யானை சினுக்குச்சுக்கான்னு போயிருந்துருக்கு. திடீர்னு பார்த்தா ஒரு 30 கிணத்துக்குள்ளே தொப்புக்கடின்னு விழுந்துருச்சுங்க. தாய் யானை பரிதவிச்சு போச்சு. வேற என்ன செய்ய, எல்லாரும் ஆளும் பேருமா சேர்ந்து தோண்டி பிறக்கி அதை காப்பாற்றி தாயோட அனுப்பிச்சு விட்டாங்க. ஆமாம், அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். மரண பயத்தில் கிணத்துக்குள்ளே மாட்டின குட்டியை எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியாம தாய் நிற்கும் போது யாராவது குட்டிய காப்பாத்துனா எப்படி இருக்கும், அப்படி ஒரு சம்பவம் தான் உதகையில அரங்கேறியது. நீலகிரி மாவட்டம் கொளப்பள்ளி வழியா உலா வந்த யானைகளோட குட்டி ஒண்ணு அதிகாலையில 3 அளவுல அங்கிருந்த ஒரு 30 ஆழ கிணத்துக்குள்ளர தவறி விழுந்துருச்சு. குட்டிய மீட்க முடியாம யானைகளும் வெளியேற முடியாம குட்டியும் கதறி துடிக்க குட்டியை மீட்கும் பணியில வனத்துறையினர் இறங்கினாங்க. ஜேசிபி வாகன உதவியோடு சுமார் 8 போராடி கிணத்துக்கு பக்கத்திலேயே ஒரு பள்ளத்தை தோண்டி அதன் மூலம் குட்டிய மேலே வர வழிய ஏற்படுத்தினாங்க. 11 பிறகுதான் தத்தி தவழ்ந்து கொஞ்சம் கொஞ்சமா மேலேறிய குட்டிய பத்திரமா அதோட தாயோட சேர்த்து வச்சாங்க வனத்துறையினர். வழியா குட்டிய அதன் தாயோட வனத்துறையினர் சேர்த்து வச்சதும் அதை பார்த்த பலருக்கும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்திருச்சு. இங்க பாருங்க, இப்பெல்லாம் விவசாய பணிகளுக்கு ஆட்கள் கிடைப்பது மிக குறைவாக ஆகிவிட்டது அப்படின்னு ஒரு பக்கம் குற்றச்சாட்டு எழுந்துச்சு. அது உண்மையான நிரூபிக்கிற மாதிரி என்னத்தை சொல்றது, ஏங்க கொல்கத்தாவில இருந்து நாத்து நடுறதுக்கு ஆளை கூட்டு வந்திருக்காங்க நம்ம மாயவரத்துக்கு. மயிலாடுதுறை மாவட்டம் நல்லத்துக்குடி கிராமத்தை சேர்ந்த விவசாயிகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து கொல்கத்தாவை சேர்ந்த விவசாயிகள் 12 விவசாய பணிக்குன்னே அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க.
உள்ளூரை சேர்ந்த விவசாயிகளை விட குறைவான கூலி வாங்குறதால அவங்கள அழைச்சிட்டு வந்தோம்னு சொல்றாங்க. நாலாயிரத்தி ஐநூறு நாலு நாலு இரநூறு தான், நாலாயிரத்தி ஐநூறு நாலு எழுநூறு தான் செலவு ஆகுது டீ செலவு உள்பட. இதெல்லாம் நமக்கு மிச்சம், லோக்கல்ல ஆள் கிடைக்கலாம், ஆள் பற்றாக்குறை. யானை கட்டி போர் அடித்த தமிழ் மண்ணுல இனி எதை கட்டி அடிக்க போறாங்களோ அப்படிங்கிற யோசனையோட இருக்கும் போது தமிழ் பாடல்கள் கேட்ட வயல்வெளிகள்ல இந்தி பாடலை கேட்கறதும் கொஞ்சம் நல்லா தாங்க இருக்கு. சமீப காலமா ஜெயலலிதா அவர்கள் ஒரு ஆன்மீகவாதியா அல்லது இந்துத்துவாதியா அப்படின்னு பெரிய போர்க்களமே நடந்துகிட்டு இருக்குது. அதுக்கு தான் நம்ம ஜெயக்குமார் ஐயா சொல்லியிருக்கிறாங்க, இந்த பாருங்க எங்கள் அம்மாவை பற்றி தயவு செஞ்சு பேசுகிறத நிறுத்திக்கிடுங்க, பக்குவம் இல்லாத இந்த பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்புறம் பக்க விளைவுகள் ரொம்ப பக்காவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பொங்கியிருக்கிறாங்க. அந்த கவுண்டரை தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். மேனியா மேனியான்னு சொல்லுவாங்க, அதில் திரு அண்ணாமலைக்கு அதாவது பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர், அந்த தலைவருக்கே ஒரு லாக் இல்லை, ஒரு மெச்சூரிட்டி இல்லை, அதாவது இம்மெச்சூர்டு, அதாவது பக்குவப்படாத ஒரு அரசியல்வாதி என்று சொன்னால் திரு அண்ணாமலை சொல்லுவார். திரு அண்ணாமலைக்கு எவ்வளோதான் வந்து நம்ம வந்து திருப்பி அடித்தாலும் எவ்வளோ அடித்தாலும் வாங்கிக்கிறேன்ற மாதிரி தான், எவ்வளோ அடித்தாலும் வாங்கிக்கிறேன்ற மாதிரி தான் திரு அண்ணாமலையுடைய அந்த போக்கு இருப்பது போக்கு இருக்கின்றது. இப்போ திருமதி தமிழிசை கூட ஒரு ஒரு ஆளுநராக இருந்தவங்க ஒரு தவறான தகவல் சொல்லாமா? நான் கேட்குறேன், எந்த இடத்துல அம்மா வந்து கர சேவைக்கு ஆட்கள் அனுப்பினாங்கன்னு சொன்னாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். அதை வந்து அதிமுக தலைவர்களே வந்து பேசுகிறாங்க சொல்லிட்டு ஒரு பொறுப்புள்ள பதவியில் இருந்து கொண்டு இப்படி ஒரு பொறுப்பற்ற அந்த பேச்சு என்பது நிச்சயமாக வந்து ஒரு முகசுளிக்கின்ற வகையில் தான் இன்றைக்கு தமிழிசை சவுந்தரராஜனுடைய அந்த கருத்து இருக்கு. எடுத்துக்காமிங்க பார்க்கலாம். நான் அரசியலிருந்து நான் வந்து விலகிறேன். நான் மக்களே அன்னை ஜெயக்குமார் எப்படி ஒரு கவுண்டர் விட்டார் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒரு சேம் கவுண்டரு நம்ம கேபி முனிசாமி என்ன கொடுத்துருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இந்த பாஜக காரர்கள்லாம் ஒரு ஜந்துக்கள் மாதிரி, அவங்கெல்லாம் எப்போ எப்படி என்ன மாறுவாங்கன்னே தெரியல அப்படின்னு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அப்படியே விஷயத்தெல்லாம் வெளியில் அப்படின்னு கொஞ்சம் அடக்கி சொல்லியிருக்கிறாரு. அது என்னங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிடுவோம். தெய்வ நம்பிக்கையோடு ஒரு தலைவர் ஒரு மனிதர் இருக்கின்ற பொழுது, தலைவர் என்பதை விட தெய்வ நம்பிக்கையோடு ஒரு மனிதர் இருக்கின்ற பொழுது அந்த தெய்வத்திற்கு ஒரு நிந்தனை வருகிறது என்று சொன்னால் அந்த நிந்தனையிலிருந்து வெளிக்கொள்வதற்காக சில கருத்துக்களை சொல்வது என்பது ஒரு இயல்பான எண்ணம். அந்த எண்ணத்தை வைத்துக்கொண்டு இந்துத்துவ கொள்கையோடு புரட்சித் தலைவி அம்மாவில் இருக்கிறார்கள் என்பதை தனக்கு வசதியாக மாற்றிக்கொள்ளுகின்ற இந்த சந்தர்ப்பவாத பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கொள்கிறேன். நேரம் வரும்பொழுதும் காலம் வரும்பொழுதும் தங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு ஜந்து இருக்கிறது. அந்த ஜந்தை போல இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதை தயவு செய்து நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். தர்பார்ல இப்ப நாம பார்க்க போறது மக்கள் கருத்து, மக்கள் மனசுல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கேள்விகள் மூலமாக அவங்க கருத்தா வெளிக்கொண்டு வர்றதா இந்த செக்மெண்ட். மக்களே, உலக பட்டினி தினத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க, இதுக்கு சோறு போறது நல்லதா, இன்னைக்கு மட்டும் போறது நல்லதா அப்படின்னு சில பல கேள்விகளை முன் வச்சோம். மக்கள் அப்படியே பொங்கி பொங்கி பதில சொன்னாங்க, நமக்கு தான் இன்னும் சோறு போடுறதுக்கு யாரும் ஆளைய காணோம். ஒருவேளை சாப்பாடுக்கே நான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க நிறைய பேர், அவர் போகிறது ரொம்ப பெரிய விஷயந்தான். இது நாங்கள் டெய்லியும் காலையிலானால் 8 or 7:30 போய் பொங்கல் இட்லி எதுக்குறதோ எங்கள் பசிக்கு ஒரு வேளை சாப்பாடு அங்கே விஜய் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சாப்பிடுவோம். எங்களுக்கு திருப்தி, என் வயசுக்கு அது திருப்தி. இந்த இதுக்கு வந்து ஒரு வேளை சாப்பாடு போகிறதுக்கு இந்த எல்லாம் யோசிப்பாங்க. நாங்கள் 4-5 வருஷமாக நாங்கள் வந்து இந்த டிஃபன் தான் காலையில் சாப்பிடுவோம், எங்கள் டீம் ஃபுல்லாகவே அங்கே தான் சாப்பிடுவோம். எங்களுக்கு ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நல்ல விஷயம் தான், கொடுக்குறது நல்ல விஷயம் தான். அதெல்லாம் ஒன்று தமிழை முழுகவை தான் ஒரு தெரியாததை தெரிய வச்சு எல்லாத்துக்கும் எடுத்துக்காட்டினார், அதை ஒரு பெருசாக நினைக்கிறேண்ணா. இவ்வளோ நல்லா போடல, அரசியல் கட்சி துவங்கிறதுக்கு அப்புறம் தானே போடுறாரு, இது வந்து அரசியல் நோக்கமாக தான் இருக்கும். ரசிகர்களுக்காக பண்ணுறாருன்னு ஒரு பக்கம் இருக்கட்டும், மக்களுக்காக இப்போ பண்ணுறாருல, அதுவே நல்ல விஷயம் தானே. அதாவது கோயம்புத்தூர் பக்கத்தில் ஒரு ஊரில் ரோடெல்லாம் போட்டிருக்கிறாங்க, யோ எலெக்ஷன் டைம் யா, அந்த கோடெல்லாம் இருக்கு, அதனால ரோடெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ண விட மாட்டோம் அப்படின்னு சொல்ல
ஓஹோ விட மாட்டீங்களா அப்படின்னு மக்கள்லாம் ஒன்றா சேர்ந்து டப்புனு ரிப்பனை கட் பண்ணி சர்ருன்னு வண்டியை விட்டாங்க. பாருங்க பிள்ளையெல்லாம் கூட்டி வந்து கப்புனு கட் பண்ணி ரோட்டை திறந்துட்டியே. அந்த குறக்கா மட்டும் கை தட்டிக்கிட்டே இருக்கு பரவாயில்ல. பெரிய கும்பலா வந்தா போலீஸ் படை வரணும்னு சொல்லிட்டு வாண்டுகளை வச்சே திறந்து வச்சிருக்கிறாங்க போல் இருக்கு. மக்களே டெய்லி நம்ம ஜல்லிக்கட்டு ரேக்லா அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம ரேக்லா ரேஸ் எங்க பார்க்க போறோம்னா தேனி மாவட்டத்தில் பார்க்க போறோம். ரேக்லா எப்படி ஓடணும் ஓட்டணும் பார்க்கணும் ரசிக்கணும் அப்படிங்கிறத இப்ப பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தெரிச்சு ஓடுறாங்க. சிவலக்காலையும் வெள்ளக்காலையும் சேர்ந்து டஜுக்கு டஜுக்கு டஜுக்குன்னு ஓடுற அழகு சூப்பராக இருக்கியா. நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்தில் கெங்கையம்மன் கோவிலில் ஒரு திருவிழா நடந்திருக்கு. சிரசு எடுத்தல் திருவிழா. என்னது சிரசு எடுத்தல் திருவிழா அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். இது கொஞ்சம் வித்தியாசமான திருவிழான்னு நினைக்கிறேன். வாங்க எல்லாரும் பயபக்தியோடு போய் பார்ப்போம். அப்படிதான் தம்பி மண்டல் அடிக்க மடிச்சிருக்கப்பா. ஆப்பா என்ன ஒரு வீரமான அடி. சிலப்பம்னா இப்படி சுத்தருங்க. மக்களே இப்போ நம்ம மும்பைக்கு அப்படியே கால்நடையாக நடந்து போகிறோம். போன உடனே அங்கே ஒரு தொகுப்பாளர் நம்ம தொலைக்காட்சி தொகுப்பாளர் ஒருத்தர் உர்ஃபி அப்படின்னு பேர், உர்ஃபி ஜாவித்தின் பேர். அவங்க ஒரு சிகை அலங்காரம் பண்ணியிருக்கிறாங்க. நாமளும் தான் பண்ணுறோம். அது என்னடானா மடங்கு வடாங்குது. அங்கே பாருங்க இது என்னையா கொண்டையில் ரெண்டு ரெக்கையை கட்டி வச்ச மாதிரி அது வேற சுற்றிக்கிட்டு இருக்கு. ஓ இதுதான் ட்ரோன் கொண்டையோ. அழகிய உலகத்தில் எவ்வளவோ விஷயங்கள் நடக்குது. அதில் இந்தியாவும் சீனாவும் அப்பப்போ குடிமிப்பிடி சண்டையும் போட்டுக்குது. என்னதான் சண்டை போட்டாலும் வெளியில் அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் போய் சில பல விளையாட்டுக்களில் ஒன்று சேர்ந்து விளையாண்டு ரெண்டு பேருமே நட்புறவை வளர்த்துருக்கிறாங்க. அதில் இந்தியா தான் ஜெயிச்சிருக்கிற அந்த விளையாட்டில் எங்கே விளையாண்டாக எப்படி விளையாண்டாக அப்படிங்கிறத இப்போ நாம பார்ப்போம். Right in front of us. நாம என்னதான் சொன்னாலும் நம்மளை விட அப்படியே ஒருபடி மேல யோசிச்சு சில விஷயங்கள்லாம் பண்ணி போடுறாங்க இந்த திருடர்கள். இப்படித்தான் தென்காசியில் ஒருத்தர் ஃபோனை போட்டு பேசிக்கிட்டே அங்கிட்டு இங்கிட்டு நடந்துக்கிட்டே வந்தார். பாவை ஏதோ இங்கிலாந்துக்கும் அமெரிக்காவுக்கும் ஏதோ ஒரு பாலத்தை உண்டு பண்ணுவார் போல் இருக்கு அந்த அளவுக்கு பேசிகிட்டு இருக்காருன்னு நினச்சா திடீர்னு அந்த பக்கி என்ன பண்ணிருச்சு சடக்குனு ஒரு டூ வீலரை ஆட்டை போட்டு போயிருச்சுங்க. அதான்
அதாவது செல்போன் கடையில் நின்று ஒரு தம்பி ரொம்ப லாவகமாக பேசிகிட்டு இருந்துருக்கிறாப்புல. அவர் என்ன நினச்சி பேசுகிறாரோ, யாரை நினச்சி பேசுனாரோ தெரில. ரொம்ப நேரம் சரி கடக்கார என்ன ஒன்று இருக்கிறாங்க, சரி தம்பி பேசிட்டு போட்டுன்னு கூட தப்புன்னு பேசுகிற மாதிரி ஒரு செல்போன் ஆட்டை போட்டு போயிட்டாப்புல. மக்களே, வெயில் காலத்தில் தான் இலதலையெல்லாம் இல்லை, சாப்பாடு இல்லைன்னு விலங்குகள்லாம் ஊருக்குள்ளே வரதை பார்த்துருப்போம் இல்லையா. இப்போ மழை பெய்து உத்தரப்பிரதேசத்தில் முதல்ல அங்கிட்டிருந்து தப்பிச்சு வந்திருக்கு. ஒருவேளை தண்ணி அதிகமாகிடுச்சுன்னு கரைக்கு வந்துருச்சோ என்னமோ தெரியல. அங்கே இருக்கிறவங்களாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஆமாம், மக்களை 18 தர்பார் இன்னைக்கு இதோட முடிவுக்கு வருது. ஸோ நீங்கள் எல்லாருமே பார்த்து ரசிச்சு என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாருமே போய் ஒரு சூப்பரான தூக்கத்தை போடுறதுக்கு ரெடியாகுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிடுறேன். எல்ஐசியில் ஒரு 500 பார்ட் டைம் ஏஜென்ட் ஜாப் வந்து கால் ஃபார் பண்ணியிருக்கிறாங்க. டக்குனு எல்ஐசியுடைய வெப்சைட்டுக்கு போய் அதை பற்றின விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். நீங்களும் ஏஜெண்ட்டாக மாறுங்கள், சரிங்களா? சரி, லாஸ்ட் டேட் எப்போ தானே கேட்குறீங்க? வர்ற 31, அதாவது மே 31 தான். இன்னும் 2-1 நாள் தான் இருக்குது. அதனால் சீக்கிரமாக போய் அப்ளை பண்ணிடுங்க. ஓகே, இனிமையான உறக்கம் உங்கள் அனைவரின் கண்களை தழுவட்டும். இனிதே விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம், டாடா, பபாய். 18 தர்பார் வந்துட்டாயா?